بسم الله الرحمن الرحيم باب اللقطة لقطة سنة كيلة كرندي يركب بدم بورلك لقطة سنة لقطة إلتقطة ابنا غور بورلي كيلة كرندي يرتان اللقطة كيلة كرندي يركب بدم بورل أدين با يا بوان يعور بورل كيلة كرندي يركلا ما نبي بوان يعور سيلفون رجع ودوبي كرجع ودكاني كرجع ورواشي كرجع ودندنا هيا كرجع يعني تتمنى نبي முத்தஃபல்சிஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஃபல்சஃபாக்காரர்கள் தத்துவ ஞானிகள் அவர் என்ன சொல்றாங்க எதையும் கீழே கடந்தா எடுக்கூடாது ஏன்னா அந்த பொருளை ஒருத்தன் போட்டு போயிருக்கான் அவன் அனுமதி இல்லாமல் எடுத்த மாதிரி தானது அதனால எடுக்கூடாது அது என்று கூறுகிறார் அவங்க கருத்துக்கு வேலை போடுங்க ஏன்னா நமக்கு அந்த ஃபல்சஃபாக தத்துவ ஞானிகளுக்கு இசால் சம்பந்தமே கிடையாது முத்தகத்திமீன்கள் சொல்றாங்க தாபிகீன்கள் இருந்து உண்டான முத்தகத்திமீன்கள் என்ன சொல்கிறார்கள் எடுக்கலாம் எடுத்தது உரிய இடத்திலே சேர்ப்பிக்கலாம் எனினும் எடுக்காது இருப்பது மேலானது இங்க இருந்து இங்கே விட்டுருங்க என்றால் அதை தேடி வரக்கூடியவர் எடுத்துக்கொள்ளுவார் ஒரு பேனா கீழே போட்டு அவர் போயிட்டு அந்த தேடிட்டே மட்டும் இங்க வருகை வருவார் இல்ல திடீர் இந்த வழியான போனோம் திரும்ப வருவாங்க வராம இருப்பா ஒரு முக்கியமான பொருள் போன இந்த வழிதான் போனேன் எங்கே விட்டேன்னு தெரியல தேடிக்கொண்டு வருவார் யாரும் எடுக்காதீங்க யாரும் கேள்விக்காதீங்க அந்த மாதிரி நீதியான நேர்மையானவர்கள் வாழக்கூடிய நாட்டில் ஒரு தங்க நகை பத்து பொன் நகை தங்கினி தெருவில் கிடந்தாலும் எல்லாரும் பார்த்து போயிட்டே இருந்தாங்க யாரும் எடுக்கலன்னு வச்சுங்களேன் பத்து நாள் ஆனால் நல்லா கிடக்கும் யாரும் எடுக்க மாட்டாங்க பேசிக்குவாங்க இந்த மாதிரி கடன் நகை கிடக்குதுன்னு பேசிக்குவாங்க யாரும் கை வைக்காம தான் வச்சுங்க பத்து நாள் கழிச்சு எடுத்துக்கலாம் புரியவர் தேடி வந்து அதனால எடுத்துக்கொள்ளக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்காமல் இருப்பது மேலானது எடுத்து கொடுத்தா கொடுக்கலாம் என்று கூறுகிறார் ஆனால் ஹனஃபி மதஹபிலையும் இன்னும் பொதுவான மற்ற மதஹபுகளையும் என்ன சொல்கிறாங்க என்றால் அதை விட்டு சென்று விடுவதை விட எடுத்து அதை உயிரிழத்தை சேர்ப்பிப்பது மேலானது விட்டுட்டு போனால் அந்த பொருள் வீணாக போயிடலாம் அது எவனோ திருடம் தூக்கிட்டு போயிடலாம் அதை மண்ணிலே புதைந்து போயிடலாம் உரியவனுக்கு கிடைக்காத போயிடலாம் திருட்டு பேரில் கொண்டு போய் தாமசிக்கலாம் ஆனால் நீ நம்பிக்கையால் ஆனா இருந்தா நீ அதை உரியவன்ற சேவைக்கூடிய நம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ அதை எடுத்து பாதுகாத்து உரியவனிடத்தில் ஒப்படைப்பது மேலாக இன்னும் சற்று விளக்கம் அப்படி சொல்றாங்க எந்த பொருள் அப்படியே வைத்திருந்தால் வீணா போய் விடுமோ அத்தகைய பொருளை அல்லது இடத்துடன் தூக்கிட்டு போயிடுவானோ அந்த மாதிரி பொருளை இருந்தால் உடனடியாக அதை எதிர்த்து இப்போ நீ பாக்குறீங்க நகை கீழே கிடக்குது யாராவது முஸ்லீமான உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனால் அந்த வழியை வேலைக்காரங்க காஃபிங்க குப்பர் நிறைய நடக்க போயிடும் விட்டா புரோச்சர் தெருவு விட்டா யாராலும் தீட்டி போயிடலாம் அதனால என்ன செய்வீங்க டக்குன்னு நீங்கள் அதை எடுத்து பள்ளிவாசலில் அலவன்ஸ் பண்ணி உரியவர்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் பள்ளிவாசலில் மைக்கு அலவன்ஸ் பண்ணலாம் இல்லையா ஏன்னா இருக்கிறதுலாம் அலவன்ஸ் பண்ணுறது தான் இங்கே வேலையாக இருக்கு ஒருவரின் இன்னா இல்லா இன்னா ஜோல் ஒரு தங்க நகை ஒன்று கிடைத்துள்ளது உரியவர்கள் அடையாளம் கூறி பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அலுவலிச்சா யாரோ வந்து என்ன அடையாளம் சொல்கிறாங்களோ சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் அலவன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு சும்மா அறிவிச்சா போதும் தெரிஞ்சிடும் அஞ்சு தொழுகையில் அறிவிக்கிறான் தெரிஞ்சு போயிடும் எல்லாருக்கும் ஊருக்கே தெரிஞ்சு போயிடும் இப்போ யாரும் நகைக்காரன்னு தேடினாங்கன்னா பக்கத்து வீட்டில் அங்கே கேட்பாங்க இல்லையா சொந்த பந்தங்கள் கேட்பாங்க அண்ணன் மீது அங்கே வந்து கேட்பாங்க அப்படியே ஒருத்தருக்கு செய்தி பரவி அதை நகையை வந்து பெற்றுக்கொள்வார்கள் இப்போ வீண்டா போய்விடும் அந்த பொருள் விட்டால் காணா போய்விடும் வீணா போய்விடும் என்று தெரிந்தால் அதை எடுப்பது மேலாங்க சரிங்க வீணா போகாது இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தெரிஞ்சால் இப்ப அதை உரியவர்கிட்ட சேகரிப்பதற்கு கொடுப்பதற்காக வேண்டியதை எடுப்பது முபா ஜாயிஸ் வீணா போற சாமான் இல்லை இருந்தாலும் அது யார் விட்டாலும் அவன் கொண்டு போய் சேர்த்துறான் அவரே வந்து எடுத்துக்கலாம் இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு உதாரணமாக மேலே ஒரு கைலி பறந்து வந்து அவன் மூட்டு மொட்டை மாலை காயப்பட்டிருக்கான் பறந்து வந்து கீழே எங்கேயோ சுத்தி கிடக்குது காம்பவுண்ட் சூழல் கிடக்குது இதான் பேர் அதை அவ்வளோ எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு வகையில் யாரும் வெளியே போகிறவங்க கூட தூக்கிக்கலாம் இதை சரி எடுத்துக்கொண்டு போய் இதப்பா வெளியே இருக்கிறது பாரு ரயிலே பறந்து வந்து என்று அவங்க கிட்ட கொடுப்பது முபா அவங்களுக்கு கொடுப்பதற்காக தான் ஒரு பொருளை ஆட்டையை போட்டுறணும் தான் திருடிட்டு போயிடணும் என்று ஒரு பொருளை எடுப்பது அது விலை விலை உயர்ந்தோ விலை மலிவானதோ அப்படி எடுப்பது ஹராம் நம்பி உரியவர்கிட்ட சேர்க்கல என்ன மிந்த கொடு பேனா கிடக்குது ஐ எனக்கு ஒரு பேனா ஐயா என்று தூக்கிறது கூட கொண்டு போய் யார்கிட்ட உரியவன்ட்ட கொடுத்துடணும் ஷாஃபி மேம் சொல்றாங்க அப்ப இவர்கள் ஜாயிஸ் எடுக்கிற ஜாயிஸ்
அசதல்னு சொன்னாங்க ஷாஃபியும் சொல்றாங்க, அந்த பொருள் வீணாகிவிடும், விட்டால் என்று தெரிந்தால் புதியவரிடம் கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை உனக்கு இருந்தால் அந்த பொருளை எடுப்பது வாஜிப் என்று கூறுகிறார். எனவே இப்ப அந்த பொருளை உடனே எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது வாஜிப். நாம நினைக்கிறோம் சில பேர், எனக்கு என்ன ஃபாயிதா இல்ல, உங்க நகை எனக்கு கொண்டு கொடுத்துட்டா எனக்கு என்ன ஃபாயிதா, எப்படியோ போய் தொடர்ட்டு எவனும் அரசப்படும் நாமே இருக்கணும் அப்படின்னு போயிடக்கூடாது. இருக்கிறது வாஜிப் போடுறாங்க. எத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறானுங்க, நான் எனக்கு என்ன வச்சு நான் என்ன காப்பதும் கடமையா அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதே நம்ம நமக்கு வராதா நல்லா பார்த்தா அடிபட்டு கிடக்கலாம், கீழே விழுந்து சைக்கிளில் வந்து அடிபட்டு சேப்ப கைகால உடஞ்சு ரத்தம் போயிட்டு இருக்குது, கண்டுக்காம போறானு சின்ன அப்படின்னு நடக்குது. இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட், ஏன்னா அடிபட்டு தான் வீடியோ பிடிச்சிடும், ஃபேஸ்புக்கில் போடுறது இல்லாண்டி இன்னும் உதவி செய்யாம வீடியோ பிடிக்கிறது. ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு டீச்சர் அம்மா ஸ்கூல்ல வேலை செய்யணும் அண்ட்ராக்ல, அந்த அம்மா ஸ்கூல் விட்டு 4:30 சாயந்தரம் வந்துகிட்டு இருக்கு. நான் விட்ட வெளிச்சமான நேரம் தான், ஒரு தெரு மெயின் ரோடு சந்தில் வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் ஒருத்தன் ரெண்டு பேர் பைக்கில் வந்து கத்தி எடுத்து இல்லை உருவி, இந்த பக்கம் பெரிய பெரிய வீடுகள் மாடி வீடுகள் அடுக்கு மாடி வீடுகள், இந்த பக்கம் மாடி வீடுகள் நடுவில் கொஞ்சம் வெறிச்சோடி தெரு, அந்த தெருவில் போகிறாங்க. கத்தி உருவி காமிச்சு ரெண்டு நகையெல்லாம் அப்படின்னு ஒரு நகையாக கழட்டி, கழுத்துல நகை கழுத்தில் போட்டு நகையெல்லாம் கழட்டி 14 பவுன் எல்லாத்தையும் உருவிட்டு போயிட்டாங்க. எல்லா கையிலையும் ஃபோன், ஃபோனில் எல்லா கையிலையும் வீடியோ இருக்கு, அப்படியே வீடியோ பிடிக்கிறாங்க. அது பிடிச்சி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் போட்டு விட்டான். இவன் உதவி செய்யாமல் அவன் பொள்ளையடுத்து போன பிறகு போட்டு விட்டான். போட்டு விட்டா எல்லா இடத்துக்கும் பரவுது, போலீஸுக்கும் போயிடுச்சேன் செய்தி. அப்புறம் போலீஸ் வந்து அதை என்னதுன்னு விசாரிச்சு ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க. இது வேலை போட்டிருக்கான், அந்த ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண கொடுமை, ஒரு தப்பு நடக்குதுன்னா காப்பாற்றதுக்கு அடுத்து என்ன வழி செய்யலாம் என்று பார்ப்பது போய் இது எப்படி நாம டிவியில பிடிக்கலாம். பத்து அடிபட்டு கிடக்கலாம், பஸ்ல அடிபட்டோ வண்டியில் அடிபட்டோ கிடக்கலாம், உடனே டிவி பிடிக்கிறது, அது அப்படியே ரெண்டு பிடிக்கிறது. பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் போட்டால் சந்தோஷம். புலி அடிச்சுக்க புலி வந்து தூக்கிட்டு போது ஒரு ஆக டெல்லியில் உள்ள வந்து முஸ்லீம் மக்சூதுன்னு பேர் அந்த பையன், உடனே அதை அங்கே வீடியோ பிடிச்ச வீடியோ பிடிச்ச நேரத்தை காப்பாற்றலாம் நீங்கள் வீடியோ பிடிச்சி அதை வாட்ஸ்அப்பில் டிவியில் போட்டு அதை கொண்டு போய் அடிச்சுக்கிட்டே போயிடுச்சு. எதுவும் காப்பாற்ற நடவடிக்கை எதுவுமே யாரும் செய்யலை. அதுக்கு பின்னாடி இது நடந்து ஒரு மாதம் ஆச்சு, ஒரு கரடி ஒருத்தனை சாவடிச்சு போச்சு. ஏதோ ஒரு ஊரில் ஒரு பூங்காவில் போயிட்டு இருக்கான், கரடி வந்துருச்சு. கரடி வந்து அப்படியே அவனை கீழே தள்ளி கடிக்குது மேலே ஏறி, அதை வீடியோ பிடிச்சிருக்கோம். அவன் சுற்றி நின்று குறைஞ்சு வச்ச முயற்சிகள் எதுவுமே செய்யலை. குறைஞ்சது என்ன செய்யலாம், கள்ளத்துக்கு போடலாம். அவன் சொல்றான் கள்ளத்துக்கு போட்டால் கரடி எம்எல்ஏ பாயும், நான் என்ன செய்யட்டோம் சுற்றி பொழிஞ்சு மறைஞ்சு இருந்துட்டு வீடியோ பிடிச்சிடான். சாவடிச்சு போயிடுச்சு கடைசியில், இந்த உதவியும் செய்யலையுமே. அதை போட்டு காமிச்சாங்க, இப்படி போயிடுச்சு மனிதாபமான இன்னைக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால், ஒரு ஆபத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவியிலன்னா உங்களுக்கு எப்படி அடுத்தவங்க உதவும். ஒரு ஆள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டு கட்டுறாங்க ஒரு வேடிக்கையாக, இந்த நாளைக்கு இந்த இந்த நிலைமை அப்படின்னு போட்டு பொம்மை வச்சு எடுத்துருக்காங்க, கிராஃபிக்ஸ் வச்சு போக போட மாதிரி. ஒரு ஆள் மாடி இருந்து தவறி கீழே வந்து கம்பியில் தொங்கிட்டு இருக்கிறான், கம்பியில் தொங்குறான், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க. அத பக்கத்து மாடி இருந்து ஒருத்தன் அதை அப்படியே வீடியோ காப்பாற்ற உதவி செய்யணும் செய்யாம அதை அப்படியே ஃபோனில் அதுக்கு அடுக்கு மாடி கூடி இருப்பாங்களா, அதை அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான். அவங்க அவன் தொங்குறத இங்கே வந்து கீழே வந்துருவ மாதிரி இருக்குது, அவன் தொங்குறத அப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்படி ரெக்கார்ட் பண்ணி இப்படியே நகர்றான். இப்படி வந்து இவன் விழுந்துடுறான், தவறி விழுந்து போன் ஒரு பக்கம் போது ஒரு பக்கம் இடத்துல கம்பி பிடிச்சி கத்துறான், ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறான். சத்தம் கேட்டு எல்லாம் அடுக்க மாட்டேதுக்கு எல்லாரும் வந்துட்டான், ஒரு 100-200 பேர் எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிட்டு இவங்களுக்கு அதை பிடிச்சி நிற்கிறாங்க. எல்லாரும் இவங்களுக்கு இவன் விழுந்த காட்சியை சட்டி எப்படி கீழே வந்து மண்டை உடையும் போது எல்லாம் பாருங்க, அதை அப்படி டிவியில் ஒளிபரப்பலாம் அப்படின்ட்டு எப்படி சாவறான் அப்படின்னு ஒரு பேர் இருக்காங்க.
எல்லாரும் அஞ்சுல எல்லாரும் 100 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கைதான் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தவங்க நீ என்ன பண்றியா? இப்ப பிறருக்கு உதவி செய்யறத நம்பி செய்யணும் போது இது என்ன பிடிக்கிறது என்ன? அப்ப இன்னொருத்தனுக்கு ஆபத்துனா உதவி செய்யறது வாஜிபுன்ட்டான். அதே மாதிரி இன்னொருத்தன் பொருள் மிஸ் ஆயிருச்சு, பாஸ்போர்ட் கிடக்குது தெருவில், யாருன்னு தெரியல, எவ்வளவு கஷ்டப்படுவான் பாஸ்போர்ட் இல்லாம, எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருப்பான், திரும்ப அடுத்த பாஸ்போர்ட் எவ்வளவு கஷ்டப்படணும். உள்ள போனா ஆடு மாடு மிதிச்சு சாணியை போட்டு மழை பெஞ்சு வீணாயிடும். டக்குன்னு எடுத்து அதை கொண்டு போய் உரிய வண்ட கொடுக்கறது வாஜிபு மேல் கடமை. போயிட்டான் தெருவில் கிடக்குது, எடுத்து பார்த்தா கடலை புரிஞ்சு போயிடுச்சு. அதனால அதை எடுப்பது வாஜிப் என்று இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் கூறுகிறார். சரிங்க, இன்னொரு சட்டம் என்ன? அப்படி கீழே கிடந்து எடுத்த பொருள், அது சாதாரண பொருள், அதை எடுத்தவர் அதை திரும்ப பார்க்க மாட்டார், அதை காண போட்டவரை தேட மாட்டார். இப்படிப்பட்ட சாதாரண ஒரு பொருளா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்தவர் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படி பண்ற? ஒரே ஒரு திராட்சை பழம், ஒரே ஒரு பேச்சு மரம் இருக்குது, பயிர் தக்காளி வந்துருக்காங்க, ஒரே தக்காளி கீழே கிடக்குது. இது அவன் தேடிட்டு தெருவில் முனைக்கு போவான், அந்த தெரு முனைக்கு வந்தான். நீங்க போய் சார் தக்காளியை விட்டு தரும், பயிர் கீழே வந்து படுத்துருது, உனக்கு போயிட்டு விடுசார் 50 தக்காளி வாங்கிட்டு வரான் விடுசார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இப்போ இப்போ பிரியப்படாத அதை எடுத்துக்கொள்ள அவர் தேடாத ஒரு பொருளாக இருந்தால் அஞ்சுங்களா, நீ அந்த பொருளை எடுத்து எடுத்தவர் பயன்படுத்தி கொள்ள ஜாயில். அது தெருவில் கலந்த பொருள் மாதிரி, குப்பையில் போடப்பட்ட பொருள் மாதிரி. ஒரு வீட்டில் குப்பையை கொண்டு போட்டுட்டாங்க, குப்பையில பொறுக்கிற அவர்களுக்கு தேவையில்லாத உனக்கு தேவையான பொருள் இருக்கு. உதாரணமா அரைவாசி தீர்ந்த பென்சிலு, அரைவாசி உபயோகப்படுத்திய 3 ரூபா பேனா, அதுல 3 ரூபா பேனா அரைவாசி தூக்கி போட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை பணக்காரங்க. ஒரு பழைய நோட்டு தூக்கி போட்டாங்க, அது 20 பக்கம் மிச்சம் இருக்கு, உனக்கு தேவை. ஒரு தொப்பி தொலை தொப்பி தூக்கி போட்டிருக்காங்க, அந்த தொப்பி எங்கேயும் கிளீன் நல்லா நீ போட்டுக்கலாம். இந்த மாதிரி குப்பையை பொறுக்கி அந்த சாமான்களை எடுத்து சுத்தப்படுத்தி உபயோகப்படுத்திக்கொள்ளும் நமக்கு ஜாயும். ஒரு குப்பையில பேச்சு மண்டிக்கு போட்டானுவான், தேவையில்லை. சாப்பிட்ட பொருள் அப்படின்னு ஆக்கிறானுல்ல, சாப்பிட்டு தீக்கி போட்டிருக்காங்க, அரை ரொட்டி கிடக்குது, எடுத்துக்கணும், கழுவி கழுவி எடுத்தவர் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதுல சேர்ந்துடும் இது. எந்த பொருளை அவன் தேடுவான் என்று இருக்கிறதோ அதை பாதுகாத்து அது உரியவரிடம் கொண்டு போய் சேர்த்து சேர்க்க வேண்டும். அதற்காக முறைப்படி அலோன்ஸ் பண்ணும் தஷ்ஹீர், அதை பிரபலப்படுத்த வேண்டும். இப்படி காணா இருக்கு அப்படின்னு இதுல சுருக்கமான சட்டங்கள் இருக்கு. அஞ்சு விரிவான சட்டங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.